வணக்கம். இப்போ நம்மளோட கண்ணன் காட்டுக்கு போயிட்டான், கோபிகைகள்லாம் அதை நினைச்சு பரிதவிக்கிறா அப்படின்னு நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல 31வது அத்தியாயத்துல இப்போ கண்ணன் காட்டுக்கு போறான் அப்படிங்கிறச்சு இவளால் அந்த ஒரு வேதனையை தாங்க முடியல. குழந்தை காத்தால போயிட்டு நைட்டு வந்துட போறான், ஆனால் அந்த நேரம் இவளால் தாங்க முடியல இல்லையா. ஐயோ கண்ணா, எங்களை விட்டு நீ அங்கே பிரிஞ்சு போறியே, நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த துக்கத்தை எங்களால் தாங்க முடியலையே கண்ணா அப்படின்ட்டு அவ்வளவு வருத்தப்படுறா, அவ்வளவு கஷ்டப்படுறா. அந்த பக்தி பிரேமையோட உச்சக்கட்டத்தில் பரம பக்தியை அனுபவிச்சுட்டுருக்கா நம் கோபிகைகள். இப்போ எப்போ வருவான், எப்போ வருவான், எப்போ வருவான் அப்படின்னு காத்துட்டுருக்கா. சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆக போகுது. அந்த நேரத்தில் இவா எல்லாரும் எந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பா இல்லையா, அந்த எதிர்பார்ப்பில் இப்போ நம்ம கண்ணன் வரப்போகிறான். கண்ணன் வரப்போகிற நேரம் என்ன ஆறுது அப்படின்ட்டு இந்த ஒரு ஸ்லோகத்தில் அவ்வளவு அற்புதமாக விவரிச்சிருக்கா. கண்ணன் வந்து அங்கே மாடெல்லாம் மேய்க்க போயிருக்கான் இல்லையா, அந்த மாடுகள் எல்லாம் தண்ணி காமிச்சு மேய்க்க போயிட்டு இங்கே அவன் பாட்டு விளையாடின் இருப்பான். மற்ற எல்லா கோபர்களோடையும் அவ்வளோ அழகாக விளையாடின் இருப்பான். அதை பார்க்கறதுக்கே நான் அவ்வளோ ஆசையாக இருக்குமா எல்லாருக்கும். கண்ணன் விளையாடி முடித்த உடனே இப்போது சரி சூரிய அஸ்தமனமா போகுது, எல்லாரும் வாங்க அப்படின்னு கூப்பிடணும் இல்லையா. கண்ணனோட குரல் அப்படியே வந்து இடி இடிக்கிற மாதிரி ஒரு குரலாம். அந்த குரலுக்கு சஹஸ்ரநாமத்தில் பீஷ்மாச்சாரியார் சொல்லும்போது மகாஸ்வனஹா அப்படின்னு சொல்கிறார். அந்த அவரோட துவனி வந்து ஒரு அப்படியே எல்லாரையும் ஆ அப்படின்னு ஒரு அலர்ட் ஆகிற வைக்கிற மாதிரி ஒரு குரல் இருக்கும் பகவானுக்கு அப்படின்ட்டு. அந்த இடி இடிக்கிற குரலோட பகவான் அந்த பசுமாடு எல்லாத்தையும் கூப்பிடுவானாம், வாங்க ரெடி ஆகிட்டேலா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பசுமாடெல்லாம் அங்கங்கங்கே புல் மேய்ச்சின்னு இருக்கும் இல்லையா. அந்த மேய்ஞ்சின்னு இருக்கும்போது கண்ணனோட குரல் கேட்டதோ இல்லையோ, ஆஹா நம்மளை கூப்பிடுறான் கண்ணன் அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து ஓடி வருவான். அங்கே அத்தனை ஆயிரக்கணக்கான பசுக்கள் இருந்தாலும் ஒவ்வொரு பசுமாடோட கண்ணுக்குட்டியோட பேருமே நம் கண்ணனுக்கு தெரியுமா. அதனால் அட்டெண்டன்ஸ் எடுக்கிற மாதிரி அவள் ஒவ்வொருத்தரோட பேரையும் சொல்லி கண்ணன் கூப்பிடுவானாம். மங்களா அப்படின்பானா, உடனே அந்த பசு ஆ என்ன கூப்பிடுற என்ன கூப்பிடுற அப்படின்ட்டு அங்கே கீழே இருக்கிற மண்ணெல்லாம் அப்படியே வாரி தெளிச்சுண்டு அந்த இடமே வந்து மண்ணால் நிறைஞ்சி இருக்குமா. அந்த மாதிரி கண்ணன் கூப்பிட்ட உடனே அவ்வளவு ஆர்வமாக ஓடி வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு பசுமாடும் பிங்களா அப்படின்னு உடனே அந்த பிங்களா பசு ஓடி வருமா. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஓடி வரும்போது என்ன ஆகும், ஆயிரக்கணக்கான பசு. அந்த இடத்த யோசிச்சு பாருங்கோ, பகவான் கிருஷ்ணன் இப்போ காட்டில் இருக்கான், நிறைய மரம் செடி கொடி எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் இல்லையா. கோவர்தனம் அந்த மலை அந்த இடத்துல இருக்கும், கண்ணன் கோபர்கள் எல்லாரும் அங்கே இருக்கா. அப்படியே இந்த மாடெல்லாம் ஓடி வரும்போது அத்தனை தூசியும் அவளோட அந்த பாதத்துலேருந்து, அந்த பசுமாடோட பாதத்துலேருந்து கண்ணுக்குட்டியோட பாதத்துலேருந்து எழும்பும் இல்லையா, அது எல்லாம் அங்கே இருக்கிற எல்லாத்து மேலேயும் அப்படியே போய் இறங்கும் இல்லை. அப்போது அங்கே இருக்கிற இலைகளில், அங்கே இருக்கிற கோவர்தன மலையில், அங்கே இருக்கிற கோபர்கள் மேலே எல்லாம் இந்த தூசி படியும், நம்ம கண்ணன் மேலேயும் அந்த தூசி படியும். இந்த தூசி எல்லாத்தையும் தன்னோட தலையிலையும் முகத்துலேயும் வஸ்திரத்துலேயும் அந்த பீதாம்பரத்துலேயும் எல்லாத்துலேயும் தரிச்சிக்கிறான் நம் கண்ணன். பசுமாடு கண்ணுக்குட்டியோட தூசியை தன் தலையிலையும் முகத்துலேயும் வஸ்திரத்துலேயும் தரிச்சிக்கிறான்னா எந்த அளவுக்கு பிரீத்தி அவனுக்கு மாடு மேலேயும் கண்ணுக்குட்டி மேலேயும். அப்போது அவர்கள் எல்லாரையும் நம்ம எப்படி வந்து ஒரு பூஜனீயராக வைக்கணும், இந்த பசுமாடு கண்ணுக்குட்டியை பார்த்தா நம்ம ஏன் பூஜிக்கிறோன்னா கண்ணன் மனசுக்கு அவ்வளோ உகப்பு கொடுக்கும் அது அப்படிங்கிறதுனால. அதனால் கோரக்ஷணம் அவ்வளோ முக்கியமான விஷயம் அப்படின்னு கண்ணன் நம்மளுக்கு காட்டுறான். இப்போ அந்த மாதிரி முகமெல்லாம் தூசி பறிஞ்சிருக்கு, அதை நினச்சி பார்த்து நம் கோபிகைகள் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான். தின பரீட்சையே நீல குந்தலைர் வனருஹானனம் பிப்ரதாவ்ருதம் கனரஜஸ்வலம் தர்ஷயன்முகூர் மனசினஸ்மரம் வீரயச்சசீ. இதில் நம் கோபிகைகள் சொல்கிறா, கண்ணா இந்த மாதிரி தூசி எல்லாம் உன் முகத்தில் பதிஞ்சு இருக்கு இல்லையா, அந்த நேரத்தில் நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா,
உன்னோட முகத்தை அந்த சுருண்டு விழற கேச பாசம் பாதியாக மறைக்கிறது, உன் அழகுக்கு அழகு சேர்க்கிற மாதிரி இருக்குது கண்ணா அப்படிங்கிறா. சாதாரணமாக நம்ம அழகு அப்படின்னா தாமரையை சொல்லுவோம், அந்த மிருதுவான தாமரை இல்லையா, அதோட அழகாக இருக்கானா நம் கண்ணன். நம்ம சந்திரனை சொல்லுவோம், சந்திரனை பார்த்துட்டு நம் கண்ணனை பார்த்தா சந்திரனோட அழகா அப்படின்னு தோண வைக்கும், அவ்வளவு அழகாக இருப்பான் நம் கண்ணன். அதுலேயும் இந்த முகத்தில் இவ்வளவு தூசியோடு அந்த சுருண்டு விழற கேசத்தோடு அங்கே அவன் நடந்து வர அழகை பார்த்தா என்னன்னு சொல்ல முடியும், அவ்வளவு அழகாக இருக்கான் இல்லையா நம் கண்ணன். இதுக்கு முன்னாடி ரிஷிகள் முனிவர்கள் எல்லாருமே அந்த பகவானோட கூந்தலை பார்த்து மயங்கி போயிடுறா. நம் கோபிகைகள் அவன் என்ன பண்ணாலுமே மயங்கிறவர்கள், அவளை பற்றி கேட்கணுமா? பகவான் ராமாவதாரம் எடுத்திருந்தார். அப்போது விஸ்வாமித்ர மகரிஷி ராமரை கூட்டிகிட்டு போகணும் வனத்துக்கு அப்படின்னு வந்தார் இல்லையா. தசரதர்த்த போய் கேட்குறார், என்னன்னு கேட்கணும், உன்னோட வீரமான தைரியமான புத்திரனை கொடு அப்படின்னு தானே கேட்கணும். விஸ்வாமித்ர மகரிஷி எல்லாம் தெரிஞ்சவர், பிரம்ம ரிஷி. அவர் வந்து கேட்குறார், காகபக்ஷதரம் ராமம் ஜேஷ்டம், உன்னோட முதல் புத்திரன் இருக்கான் இல்லையா ராமன், எப்படி இருக்கான் தெரியுமா அப்படின்ட்டு அந்த ராமரை பார்க்குறார். காகபக்ஷதரம், காகபக்ஷம் அப்படிங்கிறது அந்த பகவானோட தனி அழகு, ஒரு தனி லட்சணம் அப்படின்னு சொல்லுவாள். அந்த சுருண்டு விழற கேச பாஷங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து காகபக்ஷதரம் அப்படின்பா. பகவானுக்கே உரித்தான ஒரு லட்சணம் அது. அந்த காகபக்ஷத்தோட கூடியிருக்கிற அந்த ராமனை எனக்கு கொடு அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் வீரமான ராமன் எல்லாத்தையும் சொல்கிறார். ஆனால் முதல்ல அவரை பார்த்த உடனே, ஆஹா என்ன ஒரு அழகு நம் ராமர் அப்படின்ட்டு அந்த ராமரோட காகபக்ஷதரத்தை சொல்கிறார். அப்பேற்பட்ட மகரிஷியே பகவானோட கூந்தல் அழகில் மயங்கரா அப்படின்னா நம் கோபிகைகளை சொல்லணுமா? இந்த காலத்தில் நம்ம ஏதோ ஸ்டைலில் சொல்கிறோம் இல்லையா, அந்த முடியெல்லாம் ஃப்ரண்டில் வந்தால் அப்படி அப்படி கோதி விட்டுப்பா இல்லையா, நம்மளோட கண்ணந்து நிஜமாவே அப்படி இருக்குமா, அப்படியே ஃப்ரண்ட்ல வந்து விழுமா, அது அவன் எடுத்து உடற அழகு எல்லாரும் அப்படியே மயங்கக்கூடியதான அழகா இருக்குமா. இந்த மாதிரி அவனோட அழகுல மயங்குறா கோபிகைகள். இப்ப பகவான் வரப்போறான். வரும்போது அவன் என்ன பண்றான்னா, இந்த தன்னோட துவனியில ஒவ்வொரு பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டான் இல்லையா. அது மட்டும் போதாது, இந்த கோபிகைகள் எல்லாருக்கும் இவன் கூப்பிடுறது காதுல விழணும். அதனால் அவன் என்ன பண்ணுவானா, தன்னோட வேணுகானத்தை எடுத்து வாசிப்பானான். வேணுகானத்துக்கு வம்ஷி அப்படின்னு பேர். அப்போது ஒரு கண்ணுக்குட்டிக்கு வம்ஷி பிரியா அப்படின்னே பேரான். அந்த கூப்பிடுற மாதிரியே அவன் வந்து புல்லாங்குழலில் வாசிப்பானான், வம்சி பிரியா அப்படின்ட்டு. உடனே அந்த பசுமாடு, ஆஹா நான் வரேன் 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 அப்படின்ட்டு ஓடி வருமா. ஹம்சி அப்படின்னு இன்னொரு கண்ணுக்குட்டிக்கு பேர். அந்த கண்ணுக்குட்டியை கூப்பிடுவானா புல்லாங்குழலோட துவனியிலேயே. அப்போது கண்ணன் 2-in-1, அதாவது இந்த இடத்துல அந்த பசுமாடு கண்ணுக்குட்டி எல்லாத்துக்கும் கேட்டு அதெல்லாம் ஓடி வருது. அந்த இடத்துல கோபிகைகள்லாம் தயாராகிடுறா, கண்ணன் வரான் கண்ணன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தெரு பூரா எல்லாரும் வந்து காத்துன்றப்பாலாம், கண்ணன் வரான் கண்ணன் வரான் அப்படின்ட்டு இந்த புல்லாங்குழல் சப்தத்தை கேட்ட உடனே மொட்டை மாடியில் எல்லாம் அத்தனை பேர் நிற்பாலாம், வரிசையாக கீழே எல்லாரும் நிற்பாலாம், அப்படியே கண்ணு கொட்டாமல் கண்ணன் வரப்போகிறான் 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 அப்படின்னு காத்துண்டே இருப்பாளாம். நம்மளோட ஆழ்வார்கள்லாம் பகவானை அனுபவிக்கும் போது, அதுவும் பெரிய ஆழ்வார் யசோதை பாவத்திலேருந்து நம்மளோட கண்ணனை அனுபவிக்கிறார் இல்லையா. அப்போது அந்த யசோதையாக இருந்து கண்ணன் இந்த மாதிரி இருக்கும்போது எவ்வளவு அழகாக இருந்தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஃபுல்லாக எல்லா புழுதியும் அவன் மேலே இருக்கு இல்லையா, பூணு புழுதியில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி அப்படின்னு சொல்கிறார். பூணு தொழுதினில் புக்கு புழுதி அலைந்த பொன்மேனி காண பெரிது முகப்பர், ஒவ்வொருத்தரும் உன்னை உகக்கிறாளே பகவானே, எப்படி இருக்க தெரியுமா, அந்த புழுதி எல்லாம் இருக்குது ஆனால் பொன்மேனியாக இருக்கியே நீ, அந்த புழுதி உன் மேலே பட்டதாலேயே உன் உடம்பு அப்படியே தகிக்கல், அப்படியே தக தக தகன்னு தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது, பொன்மேனியாக இருக்குது. காண பெரிது முகப்பர், எல்லாரும் உகக்கிறா அந்த அழகை பார்த்து. ஆனால் நான் உன்னோட அம்மா இல்லை யசோதை இல்லையா நான், ஆயினும் கண்டால் பழிப்பர், இந்த குழந்தைய குளிப்பாட்டாமல் இப்படி வச்சின்னு இருக்கேன்னு என்னை பார்த்து திட்டுவா, நான் எத்தனையும் இல்லாதாய் நப்பின்னை காணில் சிரிக்கும், நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டே ஆனால் நப்பின்னை கூட உன்னை பார்த்து சிரிப்பா, அதனால் நீ ஓடி வா கண்ணா, மாணிக்கமே என் மணியே மஞ்சனமாட நீவாராயின்ட்டு அந்த குழந்தைய குளிக்க வா கண்ணா அப்படின்ட்டு பெரியாழ்வார் யசோதை பாவத்தில் கூப்பிடுறா இல்லையா.
இங்க அந்த மாதிரி கோபிகைகள்லாம், ஆஹா கண்ணா இப்படி அழகா, இவ்வளவு தூசியில இவ்வளவு அழகா இருக்கியே, நீ இந்த அழகா பார்க்கறதுக்கு நாங்க என்ன ஒரு புண்ணியம் பண்ணிருக்கோம், உன்னோட பிரிவை தாங்காம இருந்தோம், இப்ப நீ திரும்ப வர, ஆனா இதுவுமே எங்களுக்கு எங்களோட சிந்தனையில இருக்கே கண்ணா, எங்களை விட்டு பிரிஞ்சு போகாத, நீ வா, உன்னை பார்க்கலன்னா எங்களால உயிர் வாழ முடியாது கண்ணா, வா கண்ணா வா கண்ணா அப்படின்ட்டு பரிதவிக்கிறா நம் கோபிகைகள். அப்பேற்பட்ட பரம பக்தியில இருக்க கோபிகைகளை நம்ம எல்லாரும் மனசால வணங்கலாம். அந்த கண்ணன் வரக்கூடிய அழகு, அந்த மாடை மேய்ச்சின்னு மாடுங்க பின்னாடி எல்லாம் வரான் கண்ணன். ஏன்னா மாடு அவனை திரும்பி பார்த்து வராத அப்படின்னு சொல்லாதான். அப்போ நம்ம வராதன்னு சொன்னாலே நம்ம பின்னாடி வரத்துக்கு தயாரா இருக்கான் கண்ணன். கோபிகைகள் வா கண்ணா வா கண்ணா வா கண்ணான்னு கதர்றா இல்லையா, அப்போ அவளை பார்க்க ஓடோடி வரான். அவளை நம்ம நினைச்சிருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்க்கவும் நம்ம கண்ணன் ஓடோடி வருவான் இல்லையா. அப்பேற்பட்ட கண்ணனை நினை, கண்ணனே துணை.